அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் பானுரேகா. இன்று நாம் மகாபாரதத்தில் அம்பாவின் துயரத்தால் உண்டான பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் ஏற்பட்ட யுத்தத்தை பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆல் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னால் தான் உனக்கு மரணம் நிகழப்போகிறது என்று பீஷ்மரிடம் சபதம் மேற்கொண்ட அம்பா அடிப்பட்ட புள்ளி போல அந்த அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறுகிறார். தன் தந்தையின் நாடான காசி நாட்டுக்கு அவள் செல்கிறார். காசி நாட்டை அடைந்த பிறகு தன் தந்தையிடம் கண் கலங்கி நடந்தவை அனைத்தும் கூறுகிறார். மகளே, நீ பீஷ்மனை ஏன் பகைத்து கொண்டாய்? சரி, பீஷ்மனிடம் பகைத்து கொண்டவள் ஏன் இங்கு வந்தாய்? காசியின் மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? நீ போய்விடு. ஒருவேளை நான் உனக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று பீஷ்மன் தவறாக நினைத்தால் அவன் காசியை விட்டு வைக்க மாட்டார். ஆதலால் நீ இனியும் இங்கு நிற்காதே, எங்காவது போய்விடு என்றார். அது கேட்ட அம்பா, நல்லது தந்தையே, நான் பட்ட அவமானத்தை விட உமக்கு பீஷ்மரிடம் இருக்கும் பயம்தான் அதிகமாக இருக்கிறதல்லவா? என்னால் உமக்கு ஒரு கெடுதலும் வராது, நான் போகிறேன். அநேகமாக நமது கடைசி சந்திப்பு இதுதான். இனி உமது முகத்திலும் நான் விழிக்க மாட்டேன் என்று அழுது கொண்டே அவள் அந்நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அந்த நாட்டை விட்டு வெளியேறிய அம்பா ஒரு நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு அழுதபடியே இரவும் பகலுமாக இருக்கிறார். அன்னம் ஆகாரத்தை கூட அவர் தவிர்த்தால் அதனால் உடல் மெலிந்தால், ஆனால் பீஷ்மனை பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் அவள் மாற்றிக்கொள்ளவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. அப்போது அங்கு வந்த முனிவர் ஒருவர் அம்பாவின் பரிதாப நிலையை கண்டார்கள். அவர்களை நெருங்கி விஷயத்தை அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கு உள்ள முனிவர்களில் மிகவும் வயதானவராக ஒருவர் ஓர் கருத்தை அம்பாவிடம் கூறினார். மகளே, நீ அழாதே. அம்பா, உனது சோகம் மிகவும் பெரியதுதான். அதற்கு ஆறுதல் கூற என்னாலும் இயலாது. ஆனால் உமது சோகம் தீர ஒரு வழி உள்ளது என்றார். அதை கேட்ட அம்பா சற்றே மனதில் நம்பிக்கை பூத்தவளாக மகிழ்ச்சியுடன் அந்த மாமுனிவரின் முகத்தை நோக்கி, ஐயனே, எனது துயர் தீர வழி உள்ளதா? அது என்ன வழி? உடனே கூறுங்கள். நான் எனது உயிரை கொடுத்தாவது இப்போதே அதனை செய்கிறேன் என்றாள். அப்போது முனிவர்களின் மூத்தவரான அந்த பெரியவர், மகளே, நீ உனது உயிரை கொடுக்க தேவையில்லை. பீஷ்மர் போன்ற கொடுமை புரியும் சத்திரியர்களை ஆதி காலம் முதல் எதிர்த்து அழித்தவர் பரசுராமர். அவர் இப்போது இமயமலையின் அடிவாரத்தில் வசித்து வருகிறார். நீ உடனே சென்று அவரை பார். அவரால் தான் பீஷ்மரை எதிர்க்க முடியும். காரணம், பீஷ்மருக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்தவரே அவர்தான் என்றார். அதனை கேட்ட அம்பா தனக்கு நல்வழி காட்டிய அந்த வயோதிக முனிவரை வணங்கிவிட்டு அவர் சொன்ன இமயமலையின் அடிவாரத்தை அடைந்து பரசுராமரை சந்தித்தாள். பிறகு அவரிடம் தனக்கு பீஷ்மரால் நேர்ந்த கொடுமைகளையெல்லாம் சொல்லி உதவி கேட்டு அழுதாள். அம்பாவின் கண்ணீர் துளிகளில் பரசுராமரின் மனதை கரைத்தது. அப்பொழுது பரசுராமர் அம்பாவிடம், மகளே, தவறு செய்தது யாராக இருந்தாலும் சரி, ஏன் எனது தலை சிறந்த மாணவனான பீஷ்மனான இருந்தாலும் சரி, நான் அவனை விடப்போவதில்லை, கண்டிப்பாக தண்டிப்பேன் என்றார். உடனே அஸ்தினாபுரத்திற்கு ஒரு தூதுவனை அனுப்பினார் பரசுராமர். அவர் சென்று பரசுராமனின் செய்தியை தாங்கிய ஓலையுடன் பீஷ்மரை சந்தித்தார். தனது குருவான பரசுராமரிடம் இருந்து ஓலை வந்து உள்ளதாக கேள்விப்பட்டவுடன் பீஷ்மர் மிகவும் மகிழ்ந்தார். உடனே தூதுவனாக வந்த முனிவரை வணங்கி வரவேற்றார். பிறகு பரசுராமரின் செய்தி தாங்கிய ஓலையை வாங்கி படித்தார். அதில் பரசுராமர், பீஷ்மா, நீ அம்பா என்னும் பெயர் கொண்ட ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்வை அழித்து விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அவள் இப்பொழுது என்னிடம் நியாயம் கேட்டு வந்திருக்கிறாள். எனக்கு வேறு வழி இல்லை. நான் அவளுக்கு அபயம் அளித்து விட்டேன். ஆதலால் வா, என்னுடன் யுத்தம் செய்ய. ஒருவேளை நீ தோற்றால் கண்டிப்பாக அம்பாவை நீ திருமணம் செய்தே ஆக வேண்டும். அப்படி நான் தோற்றால் எனது இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்ததை படித்த பீஷ்மர் பரசுராமரின் சித்தப்படியே யுத்தம் செய்ய ஒரு களத்தை தேர்ந்தெடுத்து அதற்கான நாளையும் குறித்து யுத்தம் செய்ய புறப்பட்டார். ஏழு சிரஞ்சீவிகளுள் ஒருவரான பரசுராமனும் அவ்வாறே தனது திவ்ய பாணங்களுடன் கையில் விஷ்ணு அவருக்கு அளித்த வில்லையும் ஏந்தியபடி கங்கை மைந்தன் பீஷ்மனை எதிர்கொண்டார். அப்போது யுத்தகலம் வந்த பீஷ்மர் தான் தேரில் நிற்பதையும் பரசுராமர் பூமியில் நிற்பதையும் கண்டார். அக்கணம் பீஷ்மர் பரசுராமரிடம், குருவில் சிறந்தவரே, உம்மை வணங்குகிறேன். நான் ரதத்தில் நிற்கிறேன், நீரோ பூமி நிற்கின்றீரே. இது சரியான யுத்தம் ஆகாது. நான் உடனே தங்களுக்கு ஒரு ரதத்தை ஆயத்தப்படுத்தி தருகிறேன்.
அதில் தாங்கள் ஏறியபடி என்னுடன் யுத்தம் செய்யலாம் என்றார். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்ட பரசுராமர் சிரித்தபடி, அன்பு சிஷியனே, உன் போன்றவர்களுக்குத்தான் யுத்தம் செய்ய இது போன்ற அழியக்கூடிய ரதங்கள் தேவை. ஆனால் என்னை போன்றவர்களுக்கோ வானமே குடை, பூமியே ரதம். நான் கற்ற அழியாத நான்கு வேதங்களை அந்த ரதத்தில் பூட்டிய குதிரைகள்தான். இதுவரையில் செய்த தவ பலன்களை எனது ரதத்தின் சாரதி என்று கூறி ஆகாயத்தில் நின்றார். அது கண்ட பீஷ்மர் அக்கோலத்தில் தனது குருவான பரசுராமரை வணங்கி யுத்தம் செய்ய தயார் என்று சொல்லும்படியாக தனது வில்லில் நாணொலி செய்தார். அக்கணமே பரசுராமரும் தனது நாராயண வில்லில் உலகம் நடுங்க நாணொலி செய்தார். பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் யுத்தம் தொடங்கியது. இதை கண்ட தேவர்கள் வானத்தில் ஒன்று கூடினார்கள். சிறந்த வில்லாளியான பீஷ்மரும் பரசுராமரும் வாயுவை விட அதிவேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பாணத்தை எய்தினார்கள். அவைகள் ஆயிரக்கணக்கான பாணங்கள் மாறி ஒன்றுடன் ஒன்று மோதி ஆகாயத்தில் அம்புமழை பொழிந்தது. இப்படியாக அவர்கள் இரவு பகலாக பாணங்களை தொடுத்த வண்ணம் இருந்தார்கள். இப்படியே 23 நாட்களும் யுத்தம் குருசேஷத்தில் நடந்தது. இருவரது மார்புகளிலும் அம்புகள் பட்டு இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்தது. அந்த போர் காட்சியை தூரத்தில் நின்று கண்ட அம்பா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். இவ்வாறாக சாதாரண பாணங்களை முதலில் தொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட பீஷ்ம பரசுராமர் யுத்தம் மந்திர பாணங்களை தாண்டி இப்போது திவ்ய அஸ்திரங்களை ஒருவர் மேல் ஒருவர் தொடுத்து கொள்ள வகை செய்தது. அக்கணம் பீஷ்மர் கட்க அஸ்தம் என்னும் பாணத்தை தன்னை வில்லில் ஆவணம் செய்தார். இது கண்ட முனிவர்கள், இந்த அஸ்திரம் பிரம்மஸ்திரத்தை காட்டிலும் சக்தி பெற்ற அஸ்திரமாயிற்றே, இதனை உலகத்தில் பீஷ்மரை தவிர யாருக்குமே இல்லையே, இப்போது பரசுராமரின் கதி என்ன ஆகுமோ என்று கூறிக்கொண்டார்கள். பீஷ்மர் அந்த பாணத்தை பரசுராமர் மீது பிரயோகிக்கும் சமயம் வானமே இருண்டு கொண்டது. அக்கணம் வானத்தில் இருந்த ஒரு அசசரி கேட்டது, பீஷ்மா அணில், என்ன காரியத்தை செய்ய துணிந்தாய்? உனது குருவை இந்த அஸ்திரம் கொண்டு அவமானப்படுத்த நினைக்கிறாயா? இதுதான் நீ அவருக்கு தரும் மரியாதையா என்றது அந்த அசசரி. தனது தவற்றை உணர்ந்த பீஷ்மர் அக்கணமே அந்த அஸ்திரத்தை மறைய செய்தார். அப்போது அக்காட்சியை கண்ட பரசுராமர் பீஷ்மனிடம் விரைந்தார். அவ்வாறு விரைந்தவர் பீஷ்மரிடம், பீஷ்மா, எப்போது உனது அஸ்திரத்திற்கு எதிரான அஸ்திரம் என்னிடம் இல்லையோ அப்போதே நீ வென்றுவிட்டாய். நான் இந்த யுத்தத்தில் தோற்றுவிட்டேன். எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அத்துடன் மீண்டும் பீஷ்மனை பார்த்து, குருவை மிஞ்சிய சிஷ்யன் நீ என பாராட்டவும் பாராட்டினார். அக்கணமே பீஷ்மரும் எல்லாம் உங்கள் அருள் குருவே என்று கூறி பரசுராமனை வணங்கிவிட்டு விடை பெற்று சென்று விட்டார். அதுக்கப்புறம் பரசுராமர் அம்பையை நெருங்கி, அம்பா, நான் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், நீயும் அதனை பார்த்தாய். என்னாலே பீஷ்மனை வெல்ல இயலவில்லை. இனி நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு எவ்வித உதவியும் என்னால் செய்ய இயலாது என்றார். அது கேட்ட அம்பை பரசுராமரிடம், ஐயனே, இப்போது எனக்கு வேறு ஏதேனும் வழி உண்டா என்றாள். அதற்கு பரசுராமர் அம்பையிடம், அம்பா, இமயமலையில் இருக்கும் பாஷிதா என்ற நதியின் கரையில் புலன்களை அடக்கி முருகப்பெருமானை நோக்கி கடும் தவம் செய். இனி உனக்கு இறைவன்தான் வழிகாட்ட வேண்டும் என்றார். பிறகு பரசுராமரும் அவ்விடம் விட்டு நகர்ந்து சென்றார். அம்பை நேராக பரசுராமர் சொன்ன அந்த விடம் நோக்கி சென்றார். உடலை வறுத்து கடும் தவம் செய்ய தொடங்கினார். அவளது மனதில் பீஷ்மனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த எண்ணத்துடனே அம்பா இன்னும் கோரமாக மேலும் மேலும் தன் தவத்தை தீவிரப்படுத்தினாள். அம்பாவின் தவம் இப்படி இருக்க கொஞ்சம் அஸ்தினாபுரத்தில் நடந்த சம்பவங்களையும் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.